எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 33. ஐயோ பிசாசு. போன அத்தியாயத்தை நம்ம எப்படி நிறுத்துறோம்? வந்தியத்தேவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க, வந்தியத்தேவன் அப்படி என்னதான் செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வந்தியத்தேவன் ரொம்ப மனசோர்வோட அந்த மாளிகையிலிருந்த நந்தவனத்துல உலாவிட்டு இருந்தான். அந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய மலர்களை பார்த்ததும் அவனுக்கு குந்தவையோட ஞாபகமும் வருது. இந்த நேரத்துல பழையறை அரண்மனை நந்தவனத்துல நாம இருக்க கூடாதா? இங்க வந்து இந்த கடம்பூர் அரண்மனையில மாட்டிக்கிட்டோமே, அதுவும் இந்த வெறி பிடிச்ச இளவரசர்கிட்ட வேற மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா ஆதித்ய கரிகாலர் என்னைக்கும் இல்லாதவனும் அவன் மேல அன்னைக்கு சீறி விழுறாரு. இனி என்னைக்குமே என் முகத்துல விழிக்காத, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தி என் முடிவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னது அவனுடைய மனசுக்கு ரொம்ப வேதனை கொடுத்தது. ஒரு நாளும் இல்லாம இன்னைக்கு அவர் நம்ம மேல இப்படி கோவிச்சுக்கிட்டாரே. ஆனா பாவம், அவர் மேல குறப்பட்டு என்ன பயன்? அவருடைய உள்ளம் அப்படி குழம்பி போயிருக்குது. அவருடைய நிலையை நினைச்சு பாக்குறப்ப வந்தியத்தேவனுக்கு அவர் மேல பரிதாபம் தான் ஏற்படுது. ஏன்னா அன்னைக்கு முழுவதும் ஆதித்ய கரிகாலருடைய உள்ளம் ஒரு உச்ச நிலையை அடைஞ்சிருந்தது. உற்சாகம், சோர்வு, கோபம், குதூகலம், சிநேகம், கொடூர பகைமை அப்படின்னு எல்லாம் மாறி மாறி அவரை பிடிச்சு ஆட்டி வச்சிட்டு இருந்துச்சு. அவரும் தன்னை சுற்றி இருக்கவங்கள அதே மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருந்தாரு. அடுத்த நிமிஷம் அவருடைய போக்கு எப்படி இருக்குமோ, என்ன செய்வாரோ அப்படின்னே அவரை சுத்தி இருந்தவங்கலாம் பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சூரியன் உதயமானதுல இருந்து வந்து சேர்ந்த செய்தியெல்லாம் அதை இன்னும் அதிகமாக்கும் வண்ணமாவே இருந்தது. முதல்ல சம்புவரையர் வந்து திருக்கோவலூர் மலையமான் படையை திரட்டிட்டு வர செய்தியை தெரிவிக்கிறாரு. அதை பத்தி அவருடைய கண்டனத்தையும் தெரிவிக்கிறாரு. மலையமான் கிழவர் வயது 80 மேல இருக்கும், அவர் வரத குறிச்சு உங்களுக்கு என்ன பயம்? ஐயா, கொல்லிமலை ஓரியின் வம்சத்துல வந்தவங்க நாங்க, பயம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது. நீங்க இங்க விஜயம் செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குறேன். நீங்க மட்டும் அனுமதி கொடுத்தா கிழவரோட போர் புரிய உடனே புறப்பட ஆயத்தமாயிருவீங்களா? அவ்வளவுதான் சம்போரியரே, என் பாட்டன படையோட புறப்பட்டு வரும்படி நான் தான் செய்தி அனுப்பினேன். இதுக்காக இளவரசரே, நான் இங்க உங்ககிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன் இல்லையா? இங்க இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா? கோமகனே, அப்படிப்பட்ட சந்தேகம் அணு அளவு உங்க மனசுல இருந்தா இந்த கடமை இங்கிருந்து என்னை கிளம்பிட சொல்றீங்களா? ஐயா, இது உங்களுடைய ராஜ்யம், இது உங்களுடைய அரண்மனை, இதனுடைய உச்சிலையும் புலிக்கொடி தான் பறக்குது. இங்கிருந்து உங்களை போக சொல்றதுக்கு நான் யாரு? நீங்க அனுமதி கொடுத்தா நானும் என் குடும்பத்தாரும் இங்கிருந்து போயிடுறோம். மலையமான வரவழைச்சு நிரந்தரமா நீங்களே இங்க இருக்கலாம். ஓஹோ, ஓரியோட வம்சத்துல பிறந்த நீங்க பயமறியாதவங்க அப்படின்னும், விஜயலாய சோழருடைய குலத்துல பிறந்தனா பயங்கொல்லி அப்படின்னு சுட்டி காட்டுறீங்களா? சம்புவரையருக்கு ஏண்டா இந்த வெறி கொண்ட இளவரசர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் அப்படின்னு தோணுச்சு. கோமகனே, நான் எது சொன்னாலும் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யுங்க, நான் போய் வரேன் அப்படின்னு சொல்ல, போய் வர்றது சரிதான், ஆனா இந்த கோட்டையை விட்டு போற எண்ணத்தை மட்டும் மாத்திடுங்க. இந்த அரண்மனையில 4 முன்னாடி நடந்த சதி ஆலோசனையை பத்திய உண்மையை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக போறதில்ல. நீங்க போறதுக்கும் நான் விட போறதில்ல அப்படின்னதும் சம்புவருடைய உதடுகள் அப்படி துடிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, அவருடைய கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் கொட்டுது. இந்த நிலைய பக்கத்துல இருந்த பார்த்திபேந்திரன் பார்த்துட்டு, கோமகனி, சோழ குலத்தார் வீரத்துக்கு புகழ் பெற்றது போலவே நீதிக்கும் பெயர் பெற்றவங்க. இந்த பெரியவருக்கு நீங்க நீதி செய்யல. உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய மனசை ரொம்ப புண்படுத்துது. இங்க நடந்த சிற்றரசர் கூட்டத்தை பத்தி சம்புவரையர் முன்னவே தக்க சமாதானம் சொல்லி நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. நீங்க ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனாலையும், தஞ்சாவூருக்கு போக மறுத்ததுனாலையும், சிற்றரசர்கள் சோழ ராஜ்யத்தோட நன்மையை கருதியே அடுத்த பட்டத்துக்கு யார் அப்படிங்கறத பத்தி யோசிச்சிருக்காங்க. நீங்க ராஜ்ய பாரத்தை எடுத்துக்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஏன் வேற யோசனை செய்யணும்? உலகமெல்லாம் வீர புகழ் பரப்பிய ஆதித்ய கரிகாலர் இருக்கிறப்ப போர்க்களத்தையே பார்க்காத மதுராந்தக தேவனை பத்தி இவங்க கனவுலையும் நினைப்பாங்களா அப்படின்னதும், இப்ப ஆதித்ய கரிகாலர் குறுக்கிட்டு, ஆமாமா, நான் உயிரோட இருக்கும்போது இன்னொருவன் சோழ சிங்காசனம் ஏறுறது இயலாத காரியம்தான், அதுக்காக தான் என்னை வேலை தீர்த்துட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சிரிக்கிறாரு. பார்த்திபேந்திரா,
நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? கந்தமாறனும் நீயும் அன்னைக்கு நான் வேட்டைக்கு போனப்ப என் பின்னாலேயே வேலை குறிப்பாத்துட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என் உண்மை நண்பனான இந்த வந்தியத்தேவன் மட்டும் அன்னைக்கு அங்க வந்து சேரல அப்படின்னா இந்நேரத்துக்குள்ள என்னை யமலோகத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டீங்க அப்படின்னதும் பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனை கண்ணாலே கொன்றது போல பாக்குறான். ஐயா, இந்த பாதகன் ஏதேதோ சொல்லி உங்களோட மனசை கெடுத்துட்டான். உங்களுக்கு நான் மனசால துரோகம் எண்ணியதா இவன் இப்ப நிரூபிச்சான் அப்படின்னா இந்த கடமை அப்பனே உன் மனதுல எண்ணிய துரோகத்தை யார் எப்படி நிரூபிக்க முடியும்? பழுவூர் இளையராணியோட வார்த்தையை கேட்டு மயங்கித்தான என்னை இங்க நீ அழைச்சி வர இவ்வளவு கஷ்டப்பட்ட? இதை இல்லை அப்படின்னு உன்னால மறுக்க முடியுமா? அதை நான் மறுக்கல இளவரசி, மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பழுவூர் ராணி ரொம்ப நல்ல நோக்கத்தோட தான் இந்த காரியத்துல தலையிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா தெரியும். உங்களை இங்க வர வச்சு கந்தமாறனுடைய சகோதரிய உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து சோழ நாட்டுல எந்த விதமான உட்கலகமும் நடக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். உங்களுடைய தலையில மணிமுகடத்தை அணிஞ்சு பாக்குறத விட எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒண்ணுமே இல்லை. என்ன யாராவது குறை சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா பழுவூர் இளையராணிய பத்தி யாராவது நிந்த சொன்னா அக்கணமே இந்த வாளுக்கு இரையாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை பார்த்துக்கிட்டே அந்த வாள் மேல அவனுடைய கை போகுது. ஆஹா, என் வீர நண்பா, வாழ உரையிலே போட்டு வை, நல்ல சமயம் வரும்போது சொல்றேன், அப்ப வெளியில எடுக்கலாம். வந்தியத்தேவன் பழுவூர் ராணிய பத்தி ஒரு குறையும் சொல்லல, அவனும் உங்களை போலதான் மதி மயங்கி நிக்கிறான். உண்மையில பழுவூர் இளையராணி என் உடன் பிறந்த சகோதரி அப்படின்னு சத்தியம் செஞ்சிட்டு இருக்கான். அத சொல்றதுக்காகவே ஓடோடி வந்திருக்கான். ஆனா உன் மேல அவன் வேறு குற்றம் சாட்டுறான். என் சகோதரனை நீ ஈழ நாட்டிலிருந்து உன் கப்பல்ல கூட்டிட்டு வந்தப்ப வர வழியில கடல்ல தள்ளி மூழ்க அடிச்சுட்ட அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு உன் பதில் என்ன அப்படின்னதும் அந்த சமயம் கந்தமாறன் நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்றவாறே உள்ள வரான். குமகனே, மிக சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். சின்ன இளவரசர் கடல்ல மூழ்கி சாகல. பொன்னியின் செல்வர் நாகப்பட்டின சூடாமணி விகாரத்துல இவ்வளவு நாட்களா மறைஞ்சிருந்திருக்காராம். லட்சக்கணக்கான ஜனங்களோட இப்ப தஞ்சாவூரை நோக்கி போயிட்டு இருக்காராம் அப்படின்னு கந்தமாறன் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றான். இந்த செய்தியால கரிகாலர் உற்சாகம் அடைவாரு அப்படின்னு நினைச்ச அவனுக்கு பெரும் ஏமாற்றம் தான் வந்து சேர்ந்தது. இப்ப கரிகாலருடைய குரோதம் வேறு திசையில திரும்பிச்சு. என்ன என்ன, அருள்மொழி தஞ்சாவூரை நோக்கி போறானா? அதுவும் லட்சக்கணக்கான ஜனங்களோட போறானா? எதுக்காக? வந்தியத்தேவா, நீ என்ன சொன்ன? இப்ப என்ன நடக்குது? என்னுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அருள்மொழி நாகப்பட்டினத்துல இருப்பான் அப்படின்னு நீ சொன்ன இல்லையா? இப்ப ஏன் தஞ்சாவூரை நோக்கி போறான் அப்படின்னதும் இப்ப வந்தியத்தேவன், ஐயா, இளைய பிராட்டி அப்படிதான் என்கிட்ட உறுதியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம் நடந்ததோ தெரியல, நான் வேணா போய். ஆஹா, நீயும் போறேன் அப்படின்னு சொல்றியா? நல்லது நல்லது, எல்லாரும் எனக்கு விரோதிகளாயிட்டீங்க. உங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியுது. அருள்மொழி ஏன் தஞ்சாவூரை நோக்கி போறான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது அந்த கொடும்பாளூர் பெரிய வேளாருடைய சூழ்ச்சி. அவனுடைய தம்பி மகளை என் சகோதரன் கழுத்துல கட்டி அவங்கள சோழ சிங்காசனத்துல ஏத்தி வைக்கணும் அப்படின்னு தான் அந்த கிழவனுடைய விருப்பம். கொடும்பாளூர் வேளானும் தென்திசை படையோட தஞ்சையை நோக்கி வரதா கேள்விப்பட்டேன். என் சகோதரி இளைய பிராட்டி இந்த சூழ்ச்சியில ஈடுபட்டிருக்கா? ஆமா, நீயும் கூடதான் அப்படின்னதும் வந்தியத்தேவன், இளவரசரே, என்னை மன்னிச்சிடுங்க. பொன்னியின் செல்வருக்கோ இளைய பிராட்டிக்கோ அப்படிப்பட்ட எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. இது சத்தியம். நான் வேணும்னாலும் போய் உண்மையை அறிஞ்சிட்டு வரேன். ஆமா, நீயும் போய் அவங்களுடைய சூழ்ச்சியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. கந்தமாரா, இவனை உடனே பிடிச்சு இந்த அரண்மனையில இருக்க சுரங்க சிறை ஏதாவது இருந்தா அதுல அடைச்சு போடு அப்படின்னதும் கந்தமாறன் ரொம்ப சந்தோஷத்தோட வந்தியத்தேவன் கிட்ட வரான். அதுக்கப்புறம் கரிகாலர் தன்னுடைய கட்டளையை மாத்தி கொண்டது போல, வேணா வேணாம், குற்றம் நிச்சயம் ஆகிற வரைக்கும் அவனை நான் தண்டிக்க முடியாது. வந்தியத்தேவா, இன்னைக்கு முழுதும் நீ என் முன்னாடி வரக்கூடாது. அதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. உன்னை தஞ்சைக்கு அனுப்புறேனா சிறைக்கு அனுப்புறேனா அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு சொல்றேன். போ போ, இனியும் ஒரு கணம் இங்க நிக்காத, போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரிகாலனுடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்க்க அவருடைய கடைக்கண்ணால சமிக்கையில இதெல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொல்றது போல இருந்தது. ஆனாலும் இளவரசர் பக்கம் இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு தீர்மானம் கொண்டவன் போல வந்தியத்தேவன், ஐயா, உங்களுடைய சித்தம் என்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் பிற்பகல் நேரத்துல இளவரசருடைய கட்டளையின் பேர்ல சம்போரையரும் பார்த்திபேந்திரனும் கடம்பூரை நோக்கி வந்துட்டு இருந்த திருக்கோவலூர் கிளார வரவேற்கிறதுக்காக போயிடுறாங்க அப்படிங்கிறத வந்திய
வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான். இளவரசரும் கந்தமாறனும் ரொம்ப நேரம் அந்தரங்கமா ஏதோ வாதாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்தியத்தேவனுக்கு ரொம்ப மனசோர்வை உண்டாக்குது. மறுநாள் காலையில இளவரசர் என்ன சொல்ல போறாரு? தஞ்சாவூருக்கு போக சொல்ல போறாரா? வழியில பழையறைக்கு போகும்படி நடக்குமா? சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கடம்பூர் மாளிகை வாழ்வு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இங்க யாரும் உற்சாகமாவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மாளிகை மனிதர்கள் வாழும் மாளிகை மாதிரியே இல்லை. பேய் பிசாசுகள் குடிக்கொண்டிருக்கும் பாலடைஞ்ச மாளிகை போல இருக்குது. இங்கிருந்து எப்ப எப்படி கிளம்ப போறோம் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பெண்ணோட குரல் ஐயோ பிசாசு அப்படின்னு அலறுது. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அத்தியாயம் 34 போய்விடுங்கள். ஐயோ பிசாசு அப்படிங்கிற குரலை கேட்டு அந்த திசை நோக்கி வந்தியத்தேவன் வேகமா போறான். ஓடும்போதே அவனுடைய உள்ளத்துல இது மணிமேகலுடைய குரலாச்சே, இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தா, எதை பார்த்துட்டு இப்படி அலறா, அவகிட்ட நாம இப்ப போனா ஏதாவது தொல்லை ஏற்படுமா, ஒருவேளை கந்தமாறன் பார்த்தா அதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் அந்த குரல் வந்த திசையை நோக்கி வேகமா போறான். அப்ப இருட்டா இருந்தனால அங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு மரத்தோட வேர் தட்டுப்பட அவன் கீழே விழுந்துடுறான். அச்சமயம் அம்மா அம்மா எங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அது சந்திரமதியோட குரல் தான். இங்க தாண்டி இருக்கேன், அள்ளி குளத்துக்கு பக்கத்துல இருக்கேன், சீக்கிரம் வா. எதை கண்டு இப்படி பயந்தீங்க? ஏன் இப்படி கூச்சல் போட்டீங்க? அடியே அந்த மதில் சுவரை பாருடி, அது மேல ஏதோ தெரிஞ்சது. தலையில ஜடையும் முகத்துல தாடியும் மீசையுமா ஒரு உருவம் தெரிஞ்சது. அதனுடைய கழுத்துல சொல்ல பயமா இருக்குடி, மண்டை ஓட்டு மாலை ஒண்ணு தெரிஞ்சது. நான் கூச்சல் இட்டதும் அது மறைஞ்சு போயிடுச்சு. நல்லா இருக்குது இளவரசி, உங்களுடைய மன பிராந்தி தான் எல்லாம். அது பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இவ்வளவு உயரமான மதில் சுவர் மேல யாரு வந்து உட்கார்ந்துருக்கவும் முடியாது. இல்லடி, ஆனா என் மனப்பிராந்தியில அப்படி பேய் பிசாசு வர்றது வழக்கம் இல்லையே. ஆமா ஆமா, மனிதனை ஒத்த வடிவழகருடைய முகம்தான் உங்க கனவுலையும் நனவுலையும் வர்றது வழக்கம். போதும் போதும், போதாததற்கு நீயும் வேற வந்து சேர்ந்துட்ட. என்ன பார்த்துட்டு தான் இந்த பிசாசு பயந்து ஓடிடுச்சோ என்னமோ. சந்திரமதி, உன் வேடிக்கை பேச்செல்லாம் இப்ப வேணாம். உண்மையாவே நான் மதில் சுவர் மேல கோரமான ஒரு உருவத்தை பார்த்தேன். நீ நம்பலன்னா வேண்டாம். நீ போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லு. போன காரியம் பழிக்கல இளவரசி. ஏன்? காஞ்சி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும் தான் அங்க கூடி கூடி பேசிட்டு இருந்தாங்க. பல்லத்து இளவரசரை காணவே காணோம். ஒருவேளை அவரை எங்கேயாவது அனுப்பிட்டாங்களா என்ன? அப்படியும் தெரியல. இடுமன்காரிய கேட்டேன், இன்னைக்கு சாயங்காலம் கரிகாலர் வல்லத்தரசர் மேல ஏதோ எரிஞ்சு விழுந்தாராம். அவருக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்குது. எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இனிமேல் என் முகத்துல விழிக்காத, நாளைக்கு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் எங்க போயிருப்பாரு? இந்த மாளிகைக்குள்ளதான் எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், ஒருவேளை அவரே பிசாசு போல வேஷம் போட்டுட்டு உங்களை பயமுறுத்தினாரோ என்னமோ. இல்ல, நீ மறுபடியும் போய் தேடிப்பாரு. இடுமன்காரியும் நல்லா தேடி பார்க்க சொல்லு. இளவரசி, அந்த இடுமன்காரிய பார்த்தா எனக்கு பிடிக்கல. விழிச்சு விழிச்சு பாக்குறான், அவன்கிட்ட எனக்கு பயமா கூட இருக்குது. பேய் பிசாசுக்கு பயப்படாதவ இடுமன்காரிக்கு பயப்படுறியா? போனா போகட்டும், அவன் கிட்ட ஒன்னும் சொல்லாம இருக்கிறதே நல்லது. நீயே இன்னொரு தடவை போய் நல்லா தேடி பார்த்துட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். மறுபடியும் அந்த பிசாசு வந்தா உன் பேரை சொல்லி விரட்டி அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல சந்திரமதி அங்கிருந்து நகர்ந்து போறா. மேற் சொன்ன பேச்செல்லாம் நம்ம வந்தியத்தேவன் அங்கதான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். சுவர் மேலிருந்து எட்டி பார்த்த பிசாசு யாரா இருக்கும்? ஒருவேளை ஆழ்வார்க்கடையானா இருக்குமோ? முன்ன ஒரு தடவை இப்படிதானே காலாமுகர்களுடைய வேஷம் தரிச்சு இவனை வந்து காப்பாத்தினாரு. தஞ்சாவூர்ல இருந்து தனக்கு ஏதாவது முக்கியமான செய்தி கொண்டு வந்திருப்பாரோ? மணிமேகலை எதுக்கு தன்னை பாக்குறதுல இவ்வளவு ஆவல் காட்டுறா? அவன் விஷயத்துல மணிமேகலுடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒருவாறு தெரியும். அதனாலேயே அவ பக்கத்துல அதிகமா நெருங்காம அவன் இருந்துட்டு வந்தான். ஆனாலும் இப்ப நந்தவனத்துல அவ தனியாதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனை கூட்டிட்டு வர வேற சொல்றா. ஏதோ முக்கியமான காரணம் இல்லைன்னா இவ்வளவு துணிச்சலான காரியத்துல இவ இறங்க மாட்டா. பாவம், அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ என்னமோ. அப்படி இல்லைன்னா நந்தினி அவகிட்ட ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு வந்தியத்தேவன் மணிமேகலைக்கிட்டே போய் கேட்டரலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவகிட்ட நெருங்குறான். மணிமேகலை தனக்கு பின்னாடி காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பாக்குறா. ரொம்ப பக்கத்துல வந்துட்ட உருவத்தை கண்டு அவசரமா எழுந்தது போல எழுந்தவளுடைய கால் தடுமாறி பின்னாடி குளத்துல விழப்போறா. ராஜகுமாரி, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடிச்சுக்கிறான்.
இயற்கையா ஏற்பட்ட கூச்சத்தால அவனுடைய கரங்களை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போக பாக்குறா. ஆனா அதுக்கு வேண்டிய பலம் அப்ப அவகிட்ட இல்ல. அந்த முயற்சியில மறுபடியும் பின்னால சாயும்படிதான் ஏற்படுது. அதனால வந்தியத்தேவன் இன்னும் கெட்டியா அவளை பிடிச்சு முன் பக்கமா கொண்டு வரான். மணிமேகலை பெரும் முயற்சி செஞ்சு விடுங்க, என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்ல, வந்தியத்தேவன் அவளை விட்டுட்டு, ராஜகுமாரி மன்னிக்கணும், உங்களை நான் எதுக்கு மன்னிக்கணும்? திடீர்னு வந்து உங்களை நான் பயப்பட செஞ்சதுக்கு வந்ததுதான் வந்தீங்க. எதுக்காக என்னை தொட்டு பிடிச்சிங்க? நீங்க குளத்துல விழாம இருக்கிறதுக்காக தான் பிடிச்சேன். அழகா இருக்குது. அன்னைக்கு ஏரியில விழுந்து நான் மூழ்கி தத்தளிக்கிறப்ப இவ்வளவு பரிவ காட்டல, இங்க முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள குளத்துல நான் விழாம காப்பாத்துறதுக்கு வந்துட்டீங்களா? முன்னொரு தடவை நீங்க வேட்டை மண்டபத்துக்குள்ள திடீர்னு நான் இருந்த அறைக்குள்ள புகுந்தீங்க, அன்னைக்கு என்ன திடுக்கிட வச்சிங்க. அப்பவே நான் கூக்குரலிட்டு உங்களை என் அப்பா கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கணும். அன்னைக்கு என்ன பெரும் அபாயத்திலிருந்து காப்பாத்தினீங்க, அதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதுக்கு நீங்க நன்றி செலுத்திய விதத்தையும் நான் மறக்க மாட்டேன். உங்களை யாரோ கொலைகாரர்கள் துரத்தி வரதா போய் சொன்னீங்க. நான் வேட்டை மண்டபத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள என்கிட்ட சொல்லிக்காம திருடனை போல ஓடிட்டீங்க. திருடனை போல ஓடிட்டேன் அப்படின்னு நான் சொன்னீங்க. திருடனை போல அப்படின்னு சொன்னது தப்பு, திருடனே தான். இளவரசி, அன்னைக்கு நான் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தலாமே, யார் வேணா அப்படின்னு தடுத்தாங்க. உங்களுடைய தோழி சந்திரமதி தான். நீங்க வேட்டை மண்டபத்துக்கு போனதும் சந்திரமதி இன்னொரு வாசல் வழியா வந்துட்டா. அவ கண்ணில் படாம இருக்கிறதுக்காக அந்த களஞ்சியத்துல மறைஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாயமா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டீங்க. இல்லை இல்லை, மச்சப்படி ஏறி மாடங்கள் எல்லாம் தாண்டி மதில் சுவர் மேலும் ஏறி குதிச்சுதான் போனேன். நீங்க இங்க திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? சொல்லாம ஓடி போன காரணத்தையாவது சொல்லியிருக்கலாமே. அதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் ஐயா வெறும் வார்த்தை? நான் இருக்கும் திசையை கூட நீங்க திரும்பி பார்க்கறது கிடையாதே. சகோதரி, நான் உங்களுடைய சகோதரி இல்லை, நீங்க என் சிநேகிதன் கந்தமாறனுடைய சகோதரி. அதனால எனக்கும் சகோதரி. கந்தமாறன் என்னுடைய சகோதரனே இல்லை, உங்களுக்கும் அவன் சிநேகிதனும் இல்லை. இளவரசி, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே. சில நாள் முன் வரைக்கும் கந்தமாறன் என்னுடைய உயிருக்குயிரான நண்பனா இருந்தான். இப்ப அடியோட மாறி போயிட்டான். பார்த்திபேந்திரன் எப்ப என் தலைக்கு உழை வைக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆதித்ய கரிகாலரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறாரு. போது என்ன ஆபத்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காலம் கழிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில என்னுடைய நன்றியை செலுத்துறதுக்கு நான் எங்க உங்களை தேடி வர்றது? ஐயா, உங்களை காப்பாத்தி கொள்றதுல நீங்க இவ்வளவு முயற்சி செய்யறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இளவரசி, என்னை பத்தி நான் கவலைப்படல, என் உயிரை பத்தியும் நான் கவலைப்படல. உங்களுக்கு என்னால ஏதாவது தீங்கு நடந்துருமோ அப்படின்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவியும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னதும் மணிமேகலை கொஞ்ச நேரம் சிந்தனையில ஆழ்ந்துட்டு, ஐயா இப்ப நீங்க சொன்னதை இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆயிரம் தடவை வேணும்னாலும் சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். ஆயிரம் தடவை சொன்னா மட்டும் என்ன பயன்? அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேணாமா? எந்த விதத்துல முயற்சி எடுப்பது சொல்லுங்க இளவரசி. உங்களுடைய உயிர் உள்ள வரையில தானே எனக்கு நன்றி செலுத்துவீங்க. அதனால முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக காப்பாத்திக்கோங்க. இளவரசி, இது என்ன? ஐயா உண்மையை சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என் தோழியும் பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டீங்க இல்லையா? மன்னிக்கணும் இளவரசி, ஐயோ பிசாசு அப்படின்னு நீங்க கத்துறதை கேட்டு ஓடி வந்தேன். அதுக்குள்ள உங்க தோழி சந்திரமதி வந்துட்டா. உங்களுடைய பேச்சை கேட்கும்படி ஆயிடுச்சு. தங்களை எப்படியாவது தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரும்படி தான் நான் அவளை அனுப்புனது உங்களுக்கு தெரியும் இல்லையா? காதல விழுந்தது, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். இல்லைனா என் பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டீங்க. அடடா என்ன கரிசனம், போனா போகட்டும். நீங்க எவ்வளவு கல் நெஞ்சரா இருந்தாலும் ஏன் மனசு கேட்கல? உங்களுக்கு ஆபத்து அப்படின்னதும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியல. இளவரசி, என்னுடைய ஆபத்தான நிலைமை எனக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. எனக்கு தெரியாத ஆபத்து புதுசா ஏதாவது வரப்போதா என்ன? ஐயா, இந்த அரண்மனையை விட்டு நீங்க உடனே போயிடுங்க. என்ன புறங்காட்டி ஓட சொல்றீங்களா? போர்க்களத்துல தான் புறங்காட்டி ஓடக்கூடாது. சதிகாரர்களிருந்து தப்பி செல்றதுல குற்றம் என்ன? யார் சதிகாரர்கள்? வேற யாரு? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும். அவங்களுக்கு பயந்து நான் இந்த அரண்மனையை விட்டு ஓட முடியாது. என் அண்ணனால உங்களுக்கு தீங்கு நடக்க போறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சகிச்சிட்டு இருக்க என்னாலையும் முடியாது. கந்தமாறன் செய்யறதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாவீங்க? ஏன் காரணமா தானே அவனும் பார்த்திபேந்திரனும் உங்களுக்கு தீங்கு இழைக்க பாக்குறாங்க? நான் துன்பமடைஞ்சா அது என் பாக்கியம். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செஞ்சதா நினைச்சுக்கிறேன். நந்தினி தேவி சொன்னது உண்மைதான். ஆஹா, பழுவூர் இளையராணி என்ன சொன்னாங்க? உங்களுடைய உயிரை காப்பாத்தி கொள்ளும்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, வேறு யுத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து என் கூட வாங்க. பழுவூர் ராணி உங்களை ஏதோ ஒரு அவசர காரியமா பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவசர காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். பழுவேட்டையர் கொள்ளிடத்தை தாண்டப்ப படகு கவிழ்ந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது.
நானும் கேள்விப்பட்டேன். நீங்க உடனே போய் அதை பற்றிய உண்மையை தெரிஞ்சுட்டு வரணுமா? அதை உங்ககிட்ட பழுவூர் ராணியே நேரில் சொல்ல போகிறதா சொன்னாங்க அப்படின்னதும் வந்தியத்தேவன் கொஞ்சம் யோசிக்கிறான். இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு பழுவூர் ராணி உங்களுக்கு எச்சரிக்கலையா? ஆமாம், பின்ன ஏன் இதை பற்றி என்கிட்ட சொன்னீங்க? என் மனசு குழம்பி இருக்கிறதான் காரணம் ஐயா. சில நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் கள்ளங்கப்பட அறியாத பெண்ணாக இருந்தேன். யாரை பத்தி எந்த விதமான சந்தேகமும் என் மனசுல தோணல. இப்ப எல்லாரையும் நான் சந்தேகப்படுறேன், எல்லாத்துக்கும் சந்தேகிக்கிறேன். என் முகத்துல விழிச்ச நேரத்தை ஏற்பட்ட விபரீதம் போல இருக்குது. ஒரு விதத்துல அதுவும் உண்மைதான். பழுவூர் இளையராணி உங்களை கூட்டிட்டு வரும்படி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கூட பேசுறப்ப ஒரு சந்தேகமும் தோணல, எல்லாம் சரிதான் அப்படின்னு தோணுச்சு. இந்த பக்கம் வந்ததும் அவங்க பேர்ல எனக்கு சந்தேகம் ஏற்படுது. என்ன சந்தேகம் இளவரசி? நந்தினி தேவி மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான். இந்த சந்தேகம் ஏன் வந்தது? அவங்க எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? அதுவும் என்னால சொல்ல முடியல. ஆனா அவங்களுடைய பேச்சும் நடவடிக்கையும் யோசிச்சு பார்த்தா சந்தேகம் தான் உண்டாக்குது. அடிக்கடி ஒரு நீண்ட வாளை கையில வச்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணோட கையில உள்ள வாளை கண்டு நான் பயப்பட போறதில்ல, அதை காட்டிலும் கண்களா இருக்கக்கூடிய வாளை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்ற கதையை சொல்றீங்களா? நந்தினி தேவியோட வாளுக்கு மட்டும் நான் உங்களை பயப்பட சொல்ல, முதல் முதல்ல வேட்டி மண்டபத்துல நான் இருந்த அறைக்கு நீங்க வந்ததை ஞாபகப்படுத்திக்கோங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. கொலைகாரர்கள் சிலர் உங்களை தொடர்ந்து வரதா சொன்னீங்க இல்லையா? முதல்ல நான் அதை நம்பல, பிறகு வேட்டி மண்டபத்துக்கு போய் பார்த்தேன். அங்குள்ள மிருகங்களுக்கு பின்னாடி சில பேர் மறைஞ்சிருக்கிறது போலவே எனக்கு இருந்துச்சு. அவங்க உங்களை கொல்ல வந்தவங்களா இல்ல உங்களோட வந்தவங்களா அப்படின்னு என்னால அப்ப நிச்சயமா சொல்ல முடியல. அவங்களை பத்தி சொன்னா உங்களை பத்தியும் சொல்ல வேண்டியதா இருக்கும் இல்லையா? எனக்கு நீங்க செஞ்ச பேருதவி எப்பேற்பட்டது அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. அதுக்காக நான் அந்த விஷயத்தை இப்ப சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நந்தினி தேவி உங்களை கூட்டிட்டு வரும்படி என்ன அனுப்புனாங்க. வெளியே வந்த எனக்கு திரும்ப அவங்க கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக நான் போனேன். கதவு தாளிட்டு இருந்தது. உள்ள வேட்டை மண்டபத்துல இருந்து பேச்சு குரல்கள் லேசா கேட்டுச்சு. வேட்டை மண்டபத்துல யாரோ ஆட்கள் வந்து ஒளிஞ்சிருக்கிறது போலவே எனக்கு தோணுது. அவங்களுக்கும் பழுவூர் ராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னதோ வந்தியத்தேவனுக்கு இப்பதான் நிலைமையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரியுது. இன்னைக்கு ஏதோ விபரீத சம்பவம் நிகழ போகுது அப்படின்னு அவனுடைய உள்ளுணர்ச்சி அவனுக்கு சொல்லிட்டே இருந்தது. மணிமேகலை சொன்ன செய்திகள்ல இருந்து அவனுடைய உள்ளுணர்ச்சி அதை உறுதிப்படுத்துச்சு. இளவரசி, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லுங்க. வேட்டை மண்டபத்துக்கு வெளியிலிருந்து சுரங்கப்பாதை மூலமா வரும் வழி ஒன்று இருக்குது. இப்ப நந்தினி தேவி இருக்கும் அரை வழியா போறதுக்கு ஒரு வாசல் இருக்குது. இதை தவிர மூன்றாவது வழி ஒன்று இருக்குது இல்லையா? ஆமா, வேலைக்காரர்கள் போறதுக்கு ஒரு வழி இருக்குது. அரண்மனைக்கு புதுசா வரும் விருந்தாளிகளை அந்த வழியா தான் என் அப்பா கூட்டிட்டு போறது வழக்கம். இளவரசி, அந்த வழியா என்னை இப்ப வேட்டை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? எதுக்காக? அங்க வந்து ஒளிஞ்சிருக்கவங்க யாரு? அவங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கதான். உங்களை அபாயத்துல இருந்து காப்பாத்த நான் வந்தா அபாயத்துக்கு என்ன கூட்டிட்டு போக சொல்றீங்க? அபாயத்தை நாமே எதிர்கொண்டு போறது இன்னும் மேலானது. ஒரு நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்களை நான் வேட்டை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது என்ன? நானும் உங்க கூட வருவேன். வந்தியத்தேவன் அதுக்கு சம்மதம் கொடுக்குறான். அப்படின்னா சீக்கிரமா என்னை பின்தொடர்ந்து வாங்க. சந்திரமதி இங்க என்னை தேடிட்டு வரதுக்குள்ளாட்டி நாம சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்தியத்தேவனை கூட்டிட்டு நந்தவனத்தை கடந்து போறா. மாளிகையோட ஓரமா இருக்கக்கூடிய சுவர்கள் வழியா அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் மாளிகையில புகுந்து ஜன நடமாட்டம் இல்லாத நடைபாதைகள் வழியா கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் கதவு சாத்தப்பட்டிருந்த ஒரு வாசற்படிக்கிட்ட வரா. அங்கேயே வந்தியத்தேவனை நிற்க சொல்லிட்டு சீக்கிரமா போய் ஒரு கை விளக்க எடுத்துட்டு வரா. கதவை திறந்து உள்ள விளக்க தூக்கி காட்டுறப்ப வரிசையா படிக்கட்டுகள் அமைஞ்ச ஒரு குறுகிய நடைபாதை தெரியுது. ரெண்டு பேரும் அந்த படிகளை இறங்கி போறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மணிமேகலை திடீர்னு மெல்லிய குரல்ல, நில்லுங்க, ஏதோ காலடி சத்தம் கேக்குறது போல இருக்குது, உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்றா. இத்தோட இந்த அத்தியாயம் முடிவுக்கு வருது. அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து அந்த சுரங்கப்பாதையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.